Hi friends, welcome back to Venbha Pramiya YouTube channel. In this video, Friday and Saturday and Sunday Karthikeya Deepam. In the Nalala, எங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கறத இன்னைக்கு வந்து vlogல பார்க்க போறோம். Sunday வந்து ரேரா வந்து movie night பண்ணுவோம். So, எங்களோட movie night நிறைய பேர் வந்துட்டு இருகப்பற்று மூவியோட ரிவ்யூ வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து கப்பிள்ஸ் பார்க்க வேண்டிய படம் அப்படிங்கற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பாத்திருந்தேன். அதனால இந்த படம்தான் வந்து பார்த்தோம். நிஜமாவே நல்லா இருந்தது. இதோட இந்த மூவியோட கான்செப்ட் வந்து நல்லா இருந்தது. மோஸ்ட்லி நிறைய கப்பிள்ஸ்க்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. மூவி வந்து நல்லா இருந்துச்சு. லைஃப்பில் நிறைய பேர் சின்ன சின்ன பிரச்சனைக்கெலாம் வந்து பெருசாக சண்டை போட்டுட்ருக்கோம். அது வேணாம் அப்படிங்கிறது இந்த மூவியிலேருந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ மூவிலாம் முடிஞ்சு இன்னைக்கு வந்து சாட்டர்டே. ஆத்தா வந்து எங்கள் கூட பெங்களூர் வந்திருக்காங்க. ஆத்தா வந்து எப்போவுமே சாட்டர்டே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சனிக்கிழமை ஆச்சுன்னா குளிச்சுட்டு தான் சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவாங்க. அதனால் இங்கேயும் வந்துட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து சாப்பிட்டாங்க அன்றைக்கும் சாட்டர்டேவும். அதுக்கப்புறம் வெண்பா குட்டிக்கு ஹேர் நல்லா வளர்ந்துருச்சு. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி வளரல. ஃப்ரெண்டில் மட்டும் வந்து ரொம்ப கண்ணுக்கு வர மாதிரியாகவே இருந்தது. உச்சி குடும்பம் போட்டாலும் அவள் வந்து விடுறதில்ல, அப்படியே கழட்டி விட்டுறா. வெண்பா குட்டிக்கு வந்து தலை சீவிக்கிறதோ இல்லை தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிறதோ வந்து சுத்தமாக பிடிக்காது, விடவே மாட்டா. ஸோ கண்ணுக்கு வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த டைம் வந்து நேச்சுரல்ஸ் தான் போயிடணும். எப்போவுமே ஈரோட்டில் இருக்க ஸ்டுடியோ லெவனில் தான் வந்து ஹேர் கட் பண்ணுவோம். நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பாஸ்ட் 3 times வந்து அங்கே தான் ஹேர் கட் பண்ணியிருந்தோம். இந்த டைம் வந்து ஊரில் கட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல, அதனால இங்கே வந்து நேச்சுரல்ஸ்க்கு வந்திருக்கோம். ஓரளவுக்கு நல்லா தான் கட் பண்ணாங்க, பட் என்னன்னு தெரியல. லாஸ்ட்டு 3 times பார்த்திங்கன்னா வெண்பா குட்டி வந்து அவளாக ஹேர் கட் பண்ணலான்னு போய் ஜாலியாக பண்ணிட்டு வருவாள். இந்த டைம் வந்து பாதிலேயே அழுக ஆரம்பிச்சிட்டா. இந்த டைம் ஹேர் கட் வந்து ஒரு ஃப்ளாப் தான். ஒரு 60-70% அளவுக்கு தான் ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க. பேலன்ஸ் கட் பண்ணுறதுக்கு வந்து வெண்பா குட்டி விடவே இல்லை. அழுக ஆரம்பிச்சிட்டா, ஹேர் கட் வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அதனால் சரின்ட்டு நாங்களும் விட்டாச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து ஈரோட்லேயே ப்ராப்பராக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஹேர் கட் வந்து இப்படி தான் இருந்தது. எங்களுக்கு வந்து அவ்வளோவா கட் பண்ண ஒரு ஃபீலே வரல. லைட்டாக ட்ரிம் பண்ண மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வெண்பா குட்டி வந்து சாப்பாடெலாம் கொடுத்து தூங்க வச்சுட்டு நான் வந்து டிமார்ட்டுக்கு போயிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்குறதுக்காக. வீட்டு வந்து அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்கும் தேங்காய் பால் குழம்பு வந்து பண்ணியிருந்தேன் டின்னருக்கு, தோசை கூட. சாட்டர்டே பெருசாக எதுவும் இல்லை, இவ்வளோதான் நடந்துச்சு. நெக்ஸ்ட் அப்படியே வந்து சண்டே வ்ளாகு கண்டினியூ பண்ணிக்கிறேன். சண்டே வந்துட்டு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதுனால எந்திரிச்சதுமே வந்து எப்போவுமே வந்து ஊரில் தான் இருந்திருக்கோம் கார்த்திகை தீபம்க்கு. லாஸ்ட்டு 3 years வெண்பா குட்டி பிறந்ததுக்கு அப்புறமா இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளீனிங் வந்து சாமி இருக்க இடத்துல இருந்து தான் ஆரம்பிச்சிருந்தது. நாங்கள் 10 days ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறதுனால நிறைய டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதனால் அது பாதி கிளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா வெண்பா குட்டி ஏஞ்சிட்டா. அதுக்கப்புறம் வந்து வெண்பா குட்டிக்கு மில்க்லாம் கொடுத்துட்டு நாங்களும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வெண்பா குட்டிக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளோட டைம்லாம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாகவே கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்தா பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக கிச்சன் மட்டும் பெண்டிங் இருந்தது. ஒரு 2 o'clock அப்படிங்கும்போது கிளீனிங்க்கு நடுவில் வந்து கிச்சன் மட்டும் பெண்டிங் இருந்தது. அதை மட்டும் வச்சுட்டு இன்றைக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கூடவே வந்துட்டு வின்டர் ஆரம்பிச்சிருச்சு. பெங்களூரில் வந்துட்டு ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வெண்பா குட்டி கொஞ்சம் ஃபுல் அண்ட் டிஷர்ட்ஸ் பேண்ட் இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டும் போயிருந்தோம். ஆனியன்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தது வந்து நிறைய இருந்தது. அது எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து போயிட்டு வந்தாச்சு. வெஜிடபிள்ஸ் வந்து இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். அது லாஸ்ட்டில் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேபி ஷாப் தான் போயிருந்தோம், லிட்டில் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடியே நான் அந்த ஷாப் போயிருக்கேன். அங்கே வந்து பேண்ட்டும் வாங்கியிருக்கேன், நல்லா இருந்தது. அதே மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேண்ட்டை வந்து நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். டிஷர்ட்டுமே வந்து அளவு கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு போயிருந்தோம். பட் அந்த பேபி ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸ் வந்து எதுவுமே கிடைக்கல. ரொம்ப தின்னான மெட்டீரியலில் தான் இருந்தது. சைஸுமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருந்தது. வெண்பா குட்டிக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகலை. ஸோ அதனால் அந்த ஷாப்பில் இருந்து பேண்ட்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 4 pants சூஸ் பண்ணியிருந்தேன். 2 வந்து லெகின் டைப்பில் இருக்கும், 2 வந்துட்டு வந்து ஒரு நார்மல் டைப் பேண்ட் மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒயிட் கலர் பேண்ட்டு, கீழே வந்து கிரே கலரில் கஃப் டைப்பில் கொடுத்துருக்காங்க, ஸ்டார் பிரிண்ட்டு போட்டது. இந்த பேண்ட் வந்துட்டு ஒரு 80% லெகின் டைப்பில் இருக்கும். மேலே வந்து ஸ்ட்ரெச்சபிள் தான், அட்ஜஸ்ட் பண்ணுறக்க நாட்லாம் எதுவும் கிடையாது, ரோப் எதுவும் கிடையாது.
இதோட ப்ரைஸ் வந்து 140 ருபீஸ். அதே டைப் ஆஃப் பேண்ட்டு தான் வந்துட்டு இதுவும், லைட்டான ஒரு பிங்க்கு, கீழே கஃப் வந்துட்டு ஒரு டார்க் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க, ரேபிட் பிரிண்ட் போட்டது. இதுவுமே வந்துட்டு 140 ருபீஸ் தான். இதுலேயுமே வந்து நாட் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு 50-60% வந்து ஒரு நார்மல் பேண்ட் அளவுக்கு இருந்துச்சு. இதுவுமே வந்து 140 ருபீஸ் தான். இதுவுமே வந்து கஃப் டைப் தான், கீழே ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. பேண்ட்டோட கலர் வந்துட்டு ஒரு டார்க் க்ரீன் கலர் மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த பேண்ட் வந்துட்டு நார்மலான ரெகுலர் வியர் டைப் ஆஃப் பேண்ட்டு, ரஃப்யூஸ் டைப் ஆஃப் பேண்ட்டு, மெரூன் கலர். இதுலேயுமே வந்து அட்ஜஸ்டபிள் ரோப்லாம் கிடையாது, பட் இதுலேயுமே வந்து கஃப் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது வந்து சேம் கலர், ஃபுல்லாகவே ஒரே மாதிரி கலரில் இருந்தது. இதில் வந்து கொஞ்சம் கோட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 170 ருபீஸ். லாஸ்ட்டாக இந்த டைமண்ட் ஷேப் கிளிப்பு, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் நான் வாங்கின இடத்துல இந்த மாதிரி பார்த்ததில்ல. நல்லா செம ப்ராப்பராக நல்லா டைட்டாக இருந்தது கிளிப்பு. ஸோ இதுவும் வந்து வாங்கினேன். இதில் ஒன்று தான் இருந்துச்சு, அதனால் அதை வந்து வாங்கிக்கிட்டேன். இவ்வளோ தான் வந்து பேபி ஷாப்பில் வாங்கினது. டிஷர்ட் வந்து எதுவுமே கிடைக்கல அங்கே, கொஞ்சம் திக்காக இல்லை. ப்ரைஸுமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் வந்து டிமார்ட் போயிட்டோம். டிமார்ட்டில் வாங்கின டிஷர்ட் வந்து இதுதான். இது வந்துட்டு நல்ல ஒரு பிரைட் ரெட் கலரு, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கேப்பு, ஷூ, கூலர்ஸ் அந்த மாதிரி பிரிண்ட் எல்லாம் போட்டிருந்தது. ரவுண்ட் நெக் தான், கொஞ்சம் எலாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க டிஷர்ட்டோட எண்டிலையும், கையிலையும் வந்து கஃப் டைப் மாதிரியான எலாஸ்டிக் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா எக்ஸ்பேண்ட் ஆச்சு, மெட்டீரியலும் நல்ல சாஃப்டாக இருந்தது. அந்த ஒரு டிஷர்ட் ரெட் கலர். அதுக்கப்புறம் வந்து இதுவுமே வந்து ஒரு பிரைட்டான ஆரஞ்சு கலர் தான். நெக் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான். நான் சூஸ் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா 18-24 மந்த்ஸ் தான், அதாவது 2 வயசுக்கான இது தான். பட் இதோட சைஸே வந்து வெண்பா குட்டி இப்போ கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. இதுலேயுமே வந்து பேக்கெட் கொடுத்துருந்தாங்க, அதனால இந்த டிஷர்ட் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். நல்லா க்யூட்டாக இருந்துச்சு, அந்த குட்டி பேக்கெட் இருந்தது. நெக்ஸ்ட் டிஷர்ட் வந்துட்டு ப்ளூ கலர். இதுலேயும் வந்துட்டு அந்த கேமர் அப்படிங்கிற பிரிண்ட் வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு இங்க் ப்ளூ கலர் டிஷர்ட்டு. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இயர்ஸ் சைஸ் இயர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் இதையும் 18-24 மந்த்ஸ் டிஷர்ட்டையும் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சேம் சைஸாக தான் இருந்தது. இதே சேம் 18-24 மந்த்ஸ் பேபிக்கு இந்த டிஷர்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப பெருசாக தான் இருக்கும். டிமார்ட்டில் வந்து இந்த ஒரு சைஸ் இஷ்யூ வந்து இருக்குது. டிமார்ட்லான்னு இல்லை, நான் மேக்ஸில் ஈசிபையில் கூட நிறைய இந்த மாதிரி பார்த்துருக்கேன். 3-4 மந்த்ஸ்ன்னு பார்த்து போட்டிருப்பாங்க, ஆனால் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாதிரி நிறையா இப்போ வந்து ஷாப்பில் வந்து பெருசு பெருசாக தான் இருக்குது. இங்க் ப்ளூவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைஸ், சேம் ரவுண்ட் நெக்கு அந்த மாதிரி எலாஸ்டிக் டைப் தான். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ஒரு எல்லோ கலர் ஸ்வெட்டர் டைப் மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து காட்டன் டிஷர்ட் தான். இதுலேயுமே வந்து நல்ல ஃப்ளோரல் டிசைன் பிரிண்ட் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது டிசைனை. இது வந்து 3-4 இயர்ஸ் சைஸ். இந்த 3-4 இயர்ஸ் சைஸு, 2-3 இயர்ஸ், 18-24 மந்த்ஸ் எல்லாமே வச்சு பார்க்கும்போது வந்து சேமாக தான் இருந்தது. இந்த எல்லா டிஷர்ட்டோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா 199 ருபீஸ் தான். கண்டிப்பாக இதை வந்து நம்ம வெளியில் வேறு ஏதாவது ஷாப்பில் வாங்கும்போது ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த ஒரு ஸ்கை ப்ளூ டார்க்கான ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட்டு, வேன் பிக் போட்டு இருந்தது, பர்கர் வேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து 18-24 மந்த்ஸ் சைஸ் தான். எல்லாமே ஒரே டைப் ஆஃப் டிஷர்ட் மாதிரி தான். அண்ட் அடுத்தது வந்து ஒரு லைட்டான க்ரீன் கலர், க்ரீன் கலரும் இல்லாமல் அது ஒரு மாதிரியான கலர். அது கரெக்டாக எனக்கு என்ன கலருங்கிறது தெரியல. இதில் வந்து அந்த கேமரா போட்டு ஒரு சின்ன பிரிண்ட்டும் வந்து போட்டிருந்தாங்க. இதோட சைஸுமே வந்து 18-24 தான். இது எல்லா டிஷர்ட்டோட ப்ரைஸுமே வந்து 199 தான். எல்லாமே ஒரே பேட்டர்ன், கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும், பேட்டர்னும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இது வந்து டிமார்ட்டில் இந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து பக்கா ஒரு விண்டர் வியர் டிஷர்ட்ஸ்னே சொல்லலாம். ரொம்ப தின்னாகவும் இருக்காது, ரொம்ப ஸ்வெட்டர் மாதிரியே திக்காகவும் இருக்காது. நார்மலாக வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. ப்ரைஸுமே வந்து ரொம்ப சீப்பாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸு. வெஜிடபிள்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தோம் இந்த டைமை. சரி, 1 வீக்கு மட்டும் தேவையானது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தக்காளி, உருளைக்கிழங்கு, 2 ஸ்வீட் கார்ன் வாங்கியிருந்தேன். அப்புறம் பாகக்காய், சுரக்காய், பீக்கங்காய், அவ்வளோதான் வந்து இந்த வீக் வாங்கினது. நெக்ஸ்ட்டு அதெல்லாமே எடுத்து வச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 4:00 கிட்ட ஆகுது. ஊர்லேருந்தே வந்து நான் வரும்போது விளக்கு இதெல்லாமே கொண்டு வந்துட்டேன். இந்த விநாயகர் வந்து லாஸ்ட்டாக ஈரோடு முன்னாடி ஒரு டைம் பழைய வளாகில் வந்து போட்டிருந்துருப்பேன், அப்போ வாங்கினது. நடுவில் வந்த 2 டைமாக எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். இந்த வாட்டி தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு முன்னாடி இதை மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இது இதுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு ஒரு குட்டி விளக்கு தான், பால்கனியில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து வாங்கியிருந்தேன்.
இது வந்து மெழுகுவர்த்தி மாதிரி இருக்கிற விளக்கு, கலர் கலராக குட்டி சைஸில் இருந்தது. பால்கனியில் மோஸ்ட்லி வந்து சீக்கிரம் அணைஞ்சு போயிடும், அதனால் ரொம்ப சின்னதாக தான் வாங்கியிருந்தேன். இதோடய ப்ரைஸ் வந்து ஒரு பேக்கெட் 20 ருபீஸு. அண்ட் இதுக்கு இந்த குட்டி விளக்கெல்லாம் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்தது. இந்த விளக்கு வந்து கீழே ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி, ஸ்டாண்டில் ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து நல்லா இருந்துச்சு, நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லாமல். ஸோ இது வந்து மெயின் டோர் கிட்ட ரெண்டு முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரெண்டு சூஸ் பண்ணி வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 8 ருபீஸ் ஒரு விளக்கு. அடுத்து இது வந்துட்டு இந்த சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுறது. இதுவுமே வந்து நான் ரொம்ப முன்னாடியே வாங்கிட்டேன், இப்போ தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதையுமே. இதில் இன்னொரு பீஸ் வந்துட்டு நான் ஊர்லேயே யூஸ் பண்ணியிருக்கேன், பட்டு இதுக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ளாப்பான மெத்தடுன்னு தோணுது கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கு. ஏன்னா கொஞ்சம் பாதியிலே வந்து தீயெல்லாம் அமைஞ்சு போயிடுது, கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மண்ணில் செஞ்ச டம்ளர் க்யூட்டாக இருந்தது. இது வந்து ஈச் வந்து 50 ருபீஸ். மண்ணில் செஞ்சதாக இருந்தாலும் பார்க்குறது பார்த்தீங்கன்னா செராமிக் மாதிரியே இருந்தது, அந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்மெல் பண்ணி பார்த்தா அந்த நல்ல ஒரு மண்ணோட ஸ்மெல் வந்து வந்தது. நெக்ஸ்ட்டு இந்த விளக்கு வைக்கிறது, நம்ம வந்து இதை ஹோல்டர் மாதிரி மாட்டிக்கலாம். உள்ளே வந்து விளக்கு வச்சோம் அப்படின்னா நைட் டைமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த இதுக்குள்ளேருந்து வர வெளிச்சம் வந்து ஒரு ரேஸ் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த கேப்பில் வந்து நம்ம உள்ளே விளக்கு வச்சுக்கலாம், கேண்டிலும் வேணா கூட வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி விளக்கு வச்சுக்கலாம், காற்றடிச்சாலும் கூட கொஞ்சம் அணையாமல் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி சைடில் டிசைனெல்லாம் கொடுத்துருக்காங்க, இது வழியாக வந்து வெளிச்சம் வரும்போது கொஞ்சம் லுக் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக இது வாங்கியிருந்தேன். இதில் வந்து அந்த ஹேங் பண்ணுறது இது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த குட்டி குட்டி பால்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்தது. ரொம்ப பெரிய சைஸில் நம்மளோட ஒரு கை சைஸ் அளவுக்கு இருக்கும். இந்த வச்சுருக்க விளக்கு எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற போட்டாச்சு. அப்போ தான் அந்த மண்ணுக்கு நடுவில் இருக்க கேப் எல்லாமே வந்து அந்த வாட்டர் ஏர் இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். எண்ணெய் ஊற்றும் போது அடியில் வளைஞ்சு வராது, அதுக்காக கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வைப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த பபுள்ஸ் வந்துட்டுருக்கு, உள்ளேருந்து வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது எண்ணெய் வந்து ரொம்ப கீழே வளைஞ்சு சிந்தாமல் இருக்கும், இல்லை டைரெக்டாக எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க கேப் வழியாலாம் எண்ணெய் வந்து நிறையா கீழே அடியில் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 hour கிட்ட தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். விளக்கு எல்லாமே தண்ணியில் போட்டுட்டு வந்து மாவுக்கு ஊற வச்சுருந்தா அதையுமே வந்து ஆட்டியாச்சு. இப்போ வந்து அரிசி ஆட்டிகிட்ருக்கு, உளுந்து வந்து ஆல்ரெடி நான் ஆட்டி எடுத்துட்டேன். மாவரைச்சி உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுட்டதுக்கு அப்புறமா வந்து பூஜைக்கு வந்து எல்லாமே எடுத்து வச்சு பண்ண ஆரம்பித்தாச்சு. விளக்கு எல்லாமே வந்து வெளியில் எடுத்து வச்சு காய வச்சாச்சு. ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் லைட்டான ஒரு ஈரப்பதத்தோடையே இருந்தது. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா இப்போ போய் பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கிட்டு வந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. இது வந்து 9 திரி விளக்கு, இது கூட வந்து இந்த பிள்ளையார் கொடுத்துருக்காங்க. பிள்ளையார் வந்து கரெக்டாக ஒரு ஷேப்பாக இல்லைனா கூட தூரத்துலேருந்து பார்க்குறக்கு அழகாக இருந்தது. பிள்ளையார் சென்டரில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. 9 திரி வச்சு அழகாக ஏற்றலாம், அழகாக இருக்கும். இதுவுமே அடியில் கொஞ்சம் தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. விளக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிளெயினாக இல்லாமல் ஒரு லைட்டான ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை ஏற்றிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. அந்த பெரிய விளக்கு வாங்கினதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா வெளியில் சின்னதாக ஒரு பூக்கோளம் போட்டு அதுக்கு நடுவில் வைக்கலாங்கிறது தான். இப்போ வந்து விளக்குக்கு எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் வச்சு திரியெலாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. சாமி முன்னாடி 2 குத்து விளக்குமே வச்சுட்டேன். ஆல்ரெடி இந்த லோட்டஸ் விளக்கை வந்து குலதெய்வ கோயில் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் முன்னாடி வச்சுட்டேன். நான் எல்லாருமே வந்துட்டு தீபம் அன்னைக்கு கோவிலில் போய் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் வைப்பாங்க. எங்களால் வந்து இங்கே கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு குலதெய்வம் சாமி முன்னாடி விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாகவே வந்து விளக்கு வச்சோம். அந்த வெளியில் மாட்டுறதுக்கான பிள்ளையார் வந்து இங்கேயே நான் சைடில் வச்சுட்டேன். வெளியில் கொஞ்சம் ஆணி அடித்து தான் மாட்டணும், அதுக்கு ஸ்பேஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் மாட்டுறதுக்கு டைம் ஆகும், அதனால் இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். தீபம்லாம் ஏற்றி முடித்து சாமியும் வந்து கும்பிடணும். ஏற்றி முடித்தாச்சு, இனி வந்து இதோட தீபம் வச்ச லுக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பெரிய விளக்கு பாருங்கள், இங்கே சென்டரில் வச்சுருந்தோம், ரொம்ப அழகாக இருந்தது. திரியுமே வந்து கரெக்டாக அந்த கேப் வந்து கொடுத்துருந்தாங்க, ரொம்ப பொறுமையாக ரொம்ப கம்மியாக இருந்தது. சில விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பெருசாக எரியும், அந்த மாதிரி இல்லாமல் சூப்பராக இருந்தது இது பார்க்குறதுக்கே.
இந்த ஒரு விளக்கு வச்சதே வந்து ஒரு கிராண்ட் லுக் கொடுத்துச்சு வீட்டுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி என்ட்ரன்ஸில் ரெண்டு சைட்லேயுமே வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப கம்மி தான், ஒரு 10-15 விளக்கு கிட்ட தான் இருக்கும். எல்லா ரூமோட என்ட்ரன்ஸ் கிட்டேயும் மட்டும்தான் வந்து விளக்கு வைக்க முடியும். பால்கனிலையும் வந்து வெளியில் சைடு மஸ்கிட்டோ நெட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால வெளியில் சைடு வைக்க முடியாது, உள்ள சைடு தான் வந்து திருப்பி வைக்க முடியும். அதனால் ஒரு பால்கனியில் மட்டும்தான் வச்சுருந்தோம். இந்த பால்கனியில் ட்ரெஸ்லாம் காஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதுனால இந்த சைடு வைக்கலை. நிலாவோட வியூ வந்து சூப்பராக இருந்தது பால்கனியில் இருந்து. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் பில்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு நிறையா 5 ஃப்ளோர் இருக்குது, நிறையா வீடு இருக்கும். அதில் வந்து ஒரு 2 வீட்டில் மட்டும்தான் தீபம் வச்சுருந்தாங்க. கர்நாடகாவில் வந்து இந்த மாதிரி கார்த்திகை தீபம் வந்து வைக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். யார் வீட்லேயுமே வந்து தீபம் எரிஞ்ச மாதிரியே இல்லை. தமிழ் பீப்புள்ஸ் இருக்க வீட்டில் மட்டும்தான் வந்து தீபம் வச்சுருந்தாங்க. தீபம்லாம் ஏற்றி முடிச்சுட்டு பிரசாதம் வந்து சக்கரை பொங்கலும் பஞ்சாமிர்தமும் பண்ணியிருந்தோம், அதை வச்சு சாமி கும்பிட்டாச்சு. கொஞ்சம் பிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபைனலாக ஆட் பண்ணுறேன். எங்களோட கார்த்திகை தீபம் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக சிம்பிளாக முடிஞ்சது. இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.